நாம பாக்குற இந்த வீடு 25x52ங்கற பிளாட்டிங் மென்ஷன்ல சைட் வெஸ்ட் ஃபேசிங்லயும் டோர் நார்த் ஃபேசிங்லயும் வர மாதிரி 100% வாஸ்துவோட டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட்ல அமைஞ்சிருக்கு. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த 2BHK செமி ஃபர்னிஷ் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் யூனிக்கான டிசைன்ல ரிச் லுக் மாடலில் ப்ரௌன் சாண்டல் கிரே ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே காமௌண்ட் வால்க்கும் கலர் பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருக்காங்க. கேட் சிஎன்சி பேனல் போர்டு யூஸ் பண்ணி ஜிஏ மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேட்டை கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது காம்பாக்டான கார் பார்க்கிங்க செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. எல்இடி ஸ்பாட்லைட்டோட சிம்பிளா சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ் 14x11. வீட்டை சுத்தி செட்பேக் ஏரியா அமைச்சு காமௌண்ட் வால் கட்டி தந்திருக்காங்க. செட்பேக் ஏரியாவில் கார்டன் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் டெரஸ் போகிறதுக்காக அவுட் சைட் ஸ்டேர்கேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் பாட்டமில் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு அடுத்ததாக மெயின் டோர் போகிறதுக்கு 5 ft ஒய்டாக வாக் த்ரோ அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஈசானி மூலையில் 150 அடியில் போர் ஃபெசிலிட்டி பண்ணி தந்திருக்காங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீக்வுட்டில் செஞ்சுருக்காங்க. மெயின் டோருக்கு சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் டிசைனட் ஆர்ச் ஒர்க்கோட டீக்வுட்டில் ரெடி பண்ணி டிஜிட்டல் லாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை கிராஸ் பண்ணி உள்ளே வரும்போது ஸ்பேசியஸான லிவிங் ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. சாண்டல் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் யூனிக்கான டிசைனில் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால்ஸ் சீலிங்க்கு ப்ரீமியம் சாண்டிலியர் ஹேங்கிங் லைட்ஸ் யூஸ் பண்ணி அப்பியரன்ஸை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. 2 bedroom டைனிங்க்கு காமனாக ஹால் அமைஞ்சிருக்கேன். 2 bedroom லீவ் டிசைன் ஒர்க்கோட ரெடிமேட் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ஸ்க்கு காமனாக பூஜா யூனிட் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பாட்டம் கேபினெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பூஜா யூனிட்டோட டோர்ஸ் அழகான டிசைன் ஒர்க்கோட பீக்அப் டிசைன் ஹேண்டில் யூஸ் பண்ணி அப்பியரன்ஸை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. ஹாலுக்கு சாண்டல் கலர் பேட்டர்னில் ஏஷியன் பெயிண்ட் ராயல் ஃபினிஷிங் பண்ணி ஃப்ளோருக்கு மைட் கலர் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஷோபீஸ் ஃபெசிலிட்டியோட உடன் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பிளேவுட் யூஸ் பண்ணி மைக்கா ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக லெக்ரான் சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சைஸ் 19x13. ஹாலோட வெண்டிலேஷனுக்காக 3 panel உட்டன் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர்ல டைனிங் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. லைட்டிங் அண்ட் வெண்டிலேஷனுக்காக 1 panel 2 panel விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங்க்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வாஷிங் ஏரியாவை பிளான் பண்ணி வாஷிங் யூனிட் ஃபிட் பண்ணி தந்திருக்காங்க. டைனிங்கோட சைஸ் 10x11. கிச்சனையும் ஹாலையும் உடன் ரோன் கலர் பேட்டர்ன் டிவைடரால் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனை மாடுலர் கிச்சனாக செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் பிளாக் கேலக்சி கிரானைட்ல ரெடி பண்ணி வால்க்கு டைல்ஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக 2 panel விண்டோஸ் ஆட்டோமேஷன் சிம்னிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு பாட்டம் ஓவர்ஹெட் அப்பர் கேபினெட்ஸ் பேட்ராப்லாம் டார்க் மைட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் 9x10. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் காம்பாக்டான பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 10x12. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வார்ட்ராப் அப்பர் கேபினெட்லாம் பிளேவுட் யூஸ் பண்ணி மைக்கா ஃபினிஷிங்கில் கிளாஸி லிப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக உடன் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. ஃபேன்சி லைட்ஸ் யூஸ் பண்ணி அப்பியரன்ஸை அழகாக காமிச்சிருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 7x4 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ளே வெஸ்டர்ன் க்ளோசெட் வெண்டிலேட்டர் ஷவர்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க.
வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல காம்பாக்டான செகண்ட் பெட்ரூம் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 9x12. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வாடா பப்பர் கேபினெட்லாம் கிரே அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2-panel விண்டோ யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபேன்சி லைட் எல்இடி ஸ்பாட் லைட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 9x4 அளவுல வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணிருக்காங்க. பாத்ரூம் குள்ள ஷவர் வெஸ்டர்ன் க்ளோசெட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி டார்க் அண்ட் மைட் கலர் காம்பினேஷன்ல டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு அடுத்ததாக டெரஸ் போகிறதுக்கான அவுட் சைட் ஸ்டேர்கேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸை எலிவேஷன் ஒர்க்கால் கவர் பண்ணி ஹெட்ரூம் மாடலில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஹேண்டில் SS 304 ஸ்கொயர் ராடில் ரெடி பண்ணி லைட்டிங் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக கல்வனேஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெரஸோட சைஸ் 20x41. இன்னும் 2 ஃப்ளோர் கூட ரேஸ் பண்ணுற மாதிரி ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணி ஃப்ளோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காண்டி 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சிண்டெக்ஸ் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சென்னை டு கவரைப்பேட்டை RMK இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் JJ நகரில் லொக்கேட் ஆகியிருக்கு. 3.25 சென்ட் லேண்ட் வேல்யூட சேர்த்து 75 லட்சத்துக்கு SSP ப்ரொமோட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது.